रामाञ्जतयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतो चैकशरणौ शरणं प्रपद्ये अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमलिगलिविलासद्धान्तदिग्मांशुजाने निरवधिकरुणाद्धौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिश्रीनिधौ वेङ्कटेशे श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्थबोधं श्रीयन्तदेशिकयतीन्द्रचटारिमूर्तिं गोपाल देशिक शिखामणि आश्रयामः। ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய வைபவங்கள்ல எம்பெருமானுடைய லீலைகள்லாம் நிறைய கலந்திருக்கும். ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் எம்பெருமானே பல காரியங்களை செய்ய வைக்கிறான். திருமங்கை ஆழ்வாரை பாட வச்ச எம்பெருமான் பல பேர், பல திவ்ய தேசத்து எம்பெருமான் என்ன பாட்டு பாடணும் என்ன பாட்டு பாடணும்னு கேட்கிறா. திருநின்றவூர் எம்பெருமான் திருமங்கை ஆழ்வார் அந்த பக்கமாக பாடிண்டே வரும்போது அவர் பேசாமல் இருந்துட்டார். திருமங்கை ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கலை, அவர் தாயாரோடு இருந்துட்டார். திருநின்றூர் தாயாருக்கு என்னை பெற்றதாயார் அப்படின்னு பெயர். இவர் ஒரு ஒரு திவ்ய தேசமாக வடக்கேந்து திருமங்கை ஆழ்வார் பாடினே வந்திருக்கார். ஆனால் அந்த திருநின்றூர் எம்பெருமான் மாத்திரம் ஏமாந்துட்டார். அப்போ திருமங்கை ஆழ்வார் தாண்டி போயிட்டார். அப்புறம் அந்த தாயார் பார்த்து பெருமாள் கிட்ட சொன்னாராம், ஆழ்வார் போயின்னு இருக்கார், அவருக்கு சேவை கொடுத்தா அப்போ அவர் விசேஷமாக பாட்டெல்லாம் பாடுவார், நமக்கும் ஒரு பெருமையாக இருக்குமே அப்படின்னார். அப்படியாண்ணா அப்படின்னார் பெருமாள். ஆமாம், இப்போயே போய் அவருக்கு சேவை கொடுத்தான்னா அவர் ஏதாவது பாட்டு பாடுவார், அப்போ ஒரு பாட்டு வாங்கிட்டு வந்துருங்கோ அப்படின்னு விட்டார். நான் பெருமாள் பார்த்தார், அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னார். இல்லை, இவர் தான் கடைசி ஆழ்வார், இவருக்கு அப்புறம் ஆழ்வார் கிடையாது, ஆழ்வார் பாடினாதான் ஒரு பெருமை அப்படின்னு ஒன்று வரப்போகிறது, அதுவா அப்போதான் திவ்ய தேசமாக முடியும், இல்லாட்டா அந்த ஊருக்கே அத்தனை பெருமை கிடையாது. அதனால் கட்டாயம் ஆழ்வாருடைய பாடல் நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு பிராட்டி நமக்காக பெருமாள் கிட்ட புருஷகாரம் பண்ணுற மாதிரி பெருமாளுக்காகவே பெருமாள் கிட்ட எடுத்து சொல்கிறேன். உடனே அப்படியானா போய் திருவங்கி அளவு போய் பார்க்கணும், அவருக்கு சேவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு திருநின்றவூர் எம்பெருமான் கிளம்பி வராலாம். பார்த்தா ஆழ்வார் அப்போ மெதுவாக அப்படியே ஆழ்வார் வந்து திருவள்ளூர், திருவல்லிக்கேணி அந்த திவ்ய தேசங்கள்லாம் பாடின்னு வந்துட்டு இருக்கார். பக்கத்து பக்கத்தில் அடுத்தடுத்து திவ்ய தேசங்கள். இவர் நேர போய் சேவை கொடுக்கச்ச திருக்கடன் மலை பாடிருக்கார். திருநீர் மலையாச்சு, திருக்கடன் மலை பாடிருக்கார். பெருமாள் அங்கே போய் நிற்கிறார். அப்போ திருமங்கை ஆழ்வார் இவரை பார்த்து நின்ற ஊர் நித்திலத்தை அப்படின்னு பாடுறார். திருக்கடன் மலையில் பெருமாளை பாடும்போது நின்ற ஊர் நித்திலத்தைன்னு இவரை ஒரு வரி சேர்த்துக்கிறார். ஏன்னா பெருமாள் அங்கே தான் சேவை கொடுக்குறாராம் அவருக்கு. அதே மாதிரி புள்ளம்போதங்குடி எம்பெருமான் அவர் படுத்துட்டுருக்கார், ஆழ்வார் பார்த்தார், ஏதோ ராஜா தான் படுத்துட்டுருக்கார் அப்படின்னு நினச்சின்னு போயிட்டார். அப்புறம் புள்ளம்போதுங்குடி எம்பெருமான் போய் ஆழ்வாரை மறித்து, இல்லை இல்லை நான் பகவான் தான் என்னை பற்றி பாடும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் அவர் பத்து பாட்டு பாடினார். திருநின்றூரில் எல்லா ஊருக்கும் பத்து பத்து பாட்டு இருக்குது. திருக்கடன்மலைக்கு பத்து பாட்டு, திருவள்ளூருக்கு பத்து பாட்டு, திருவள்ளிக்கேணிக்கு பத்து பாட்டு, எல்லா ஊருக்கும் பத்து பாட்டு இருக்குது. ஆனால் நின்ற ஊருக்கு மாதிரி பத்து பாட்டு வரலை, ஏன்னா அவர் ஏமாந்தபடினால நடுவில் இடைச்சேரிகள் மாதிரி நடுவில் சேர்த்து விட்டுருக்கார் ஆழ்வார். அவ்வளோதான், எதுவானாலும் சரி ஆழ்வார்கள்கிட்டேருந்து பாடல்கள் வாங்கணும் அப்படின்னு பெருமாள் ஆசைப்பட்டிருக்க. நம்மாழ்வாருக்கோ எல்லா பெருமாளுமே முன்னாடி நின்று சேவை சாதிச்சிருக்கார். ஆழ்வார் எங்கேயுமே போல, அவர் திருக்குறுகூரில் திருப்புலி கீழே புலி மரத்தடியில் ஆழ்வார் யோகத்தில் இருக்கும்போது பெருமாள் எல்லாம் வரிசையாக போய் சேவை சாதிச்சிருக்கார். எல்லா திவ்ய தேசத்து எம்பெருமான் அப்பப்போ அவளுக்காக பாசுரங்கள்லாம் நம்மாழ்வார் பாடுறார். இந்த மாதிரி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வைபவங்களில் பெருமாள் பலன் அடைஞ்சார் அப்படின்னு இருக்கு. இது சம்பிரதாயத்துக்காக பெருமாள் செய்கிற மகோபகாரம். அதே மாதிரி இப்போ சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ண வச்சது திருவேங்கடமுடையான் எம்பெருமான். அதுக்கப்புறம் பலன் வாங்கிக்கிற மொழியோ, அவர் சுவாமி தேசிகன் வரும்போது தயாசதகம் பாடிக்கலாம், திருவேங்கடமுடையான் சரி அவர் வரும்போது பார்த்துக்கலான்னு விட்டார். ஆனால் அது வரைக்கும் திருவேந்திபுரம் தேவநாதனுக்கு
பொறுமை இல்லை. இவர்கிட்ட இருந்து முதல் முதல்ல நாம மங்களாசாசனத்தை வாங்கிடணும் அப்படின்னு அவருக்கு எண்ணம். அதனால தேசிகன் வந்து திருவேந்திபுரம் போயிட்டு அங்கிருந்து வெளியில கிளம்பி புறப்பாடா கிளம்பும் போது தேவநாதன் போய் வழி மறிச்சு அவரை கூட்டினு வந்துட்டார். தேவநாயக பத்ராசீரத் மகீந்திர புரஸ்திதிகி. தேவநாயகனை மங்களாசாசனம் பண்ணணுங்கிறதுக்காகவே திருவேந்திபுரத்துக்கு திரும்பி வந்தார் அப்படின்னு அந்த திருநாமத்துக்கு அர்த்தம். ஒரு ஊருக்கு வந்தார் அப்படின்னா எத்தனையோ காரணம் இருக்கும். ஏன் போனார், ஏன் திரும்பி வந்துட்டார் அப்படின்னா ஏதோ மறந்து வச்சுட்டேன், இல்லை இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம் இருக்கேன், ஏதோ காரணம் இருக்கும். தேசிகன் திருவேந்திபுரத்துக்கு ஏன் திரும்பி வந்தார் அப்படின்னா மங்களாசாசனம் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக, காரணம் எதுவும் கிடையாது. அதுக்காகவே பெருமாள் அவரை வழிமறிச்சு சொப்பனத்தில் வந்து வழிமறிச்சு திருப்பி இங்கே வான்னு சொல்ல அவர் மறுபடியும் திருவேந்திபுரம் போயாச்சு அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். இப்போ பெருமாளை மங்களாசாசனம் பண்ணதானே சொல்லியிருக்கார், பெருமாளே சொல்லியாச்சு, உடனே மங்களாசாசனம் பண்ண வேண்டியது தானே. ஆனால் தேசிகன் பண்ணலை, திருவேந்திபுரத்தில் கொஞ்ச நாள் இருக்க பெருமாள் சேவிச்சுன்னு இருக்க. மங்களாசாசனம் அப்படிங்கிறது நான் போய் ஒரு ஸ்லோகம் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்து பண்ணுறது வருது கிடையாது. அது அது உள்ளே இருக்கிற பாவம் வெளியில் அப்படியே பிரவாகமாக வரணும். மனசுக்குள்ளே அத்தனை பாவம் இருக்கணும், அது மனசுக்குள்ளே இருக்க முடியாமல் பொங்கி அப்படியே வெளியில் வார்த்தையாக வருமா. பக்தி பிரபாவ பவ தச்சுத பாவபந்த அப்படிங்கிற நம்மாழ்வாரை பற்றி சொல்லச்சார். உள்ளுக்குள்ளே இருக்கிற பக்தி பிரபாவம் இருக்கோ இல்லையோ, அதுவே ஒரு பிரவாகம், ஜலப்பிரவாகம். அது பொங்கி மேலே வருதான், அதுதான் திரு வாய்மொழியாக வருது, அவருடைய வாயிலேருந்து வரக்கூடிய மொழியாக வருது. அந்த மாதிரி தேவநாயகனை அனுபவிச்சு அனுபவிச்சு வரணும். தேசிகனுக்கோ அனுபவம் கட்டுக்கிறங்காமல் இருக்கு. ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா ஒருவே ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு நாம் யார் அப்படின்னு ஒன்று தோன்றும். பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன யோக்கியதை இருக்கு? பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா இன்னும் மகா ஞானிகளாக இருக்கக்கூடிய யோகிகள் பராசரர், வால்மீகி, வியாசர் இவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணால் அர்த்தம் உண்டு. அப்படி இல்லை அனந்தன் கருடன் விஸ்வக்சேகர் முதலான நித்திய சூரியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாள் அப்படின்னா அதில் அர்த்தம் உண்டு. ஏன்னா தத் விப்ராசோ விபன்யவோ ஜாகுவாகும் சசமிந்ததேன்னு வேதம் சொல்றது. அவர்கள்லாம் எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, எப்பவுமே பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா நித்திய சூரியகள். அவர்கள் சர்வஜ்ஞராக இருக்கா, அதனால் அவர்கள்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இல்லை மகாஜானிகளாக இருந்தால் ஸ்தோத்திரம் பண்ணலாம். நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன யோக்கியதை இருக்கு? அப்போ மாசற்றார் மனத்துளானை வணங்கி நாம் இருக்கலல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லாய் அப்படின்னு தொண்டரிப்படியா சொல்கிற. நமக்கு பேசுறதுக்கு நம்மளால் முடியுமா? ஒருத்தரை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணணும்னாலும் அதுக்கும் ஒரு யோக்கியதை வேண்டாமா? அதனால் தேசிகன் தன் நிலைமையை அனுசந்தானம் பண்ணி பேசாமல் இருக்க, ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கார் உள்ள அத்தனை பாவம் இருந்தாலும். ஏன்னா திருவஹீந்திரபுரத்தில் யார் இருக்கார் அப்படின்னா அகீந்திரன் இருக்கார். அது அனந்தனுடைய க்ஷேத்திரம், அது ஆதிசேஷனுடைய க்ஷேத்திரம். ஆதிசேஷனுக்காக பெருமாள் அனுகிரகம் பண்ண க்ஷேத்திரம் அது. அந்த ஆதிசேஷனுக்காக பெருமாள் அனுகிரகம் பண்ண அப்படின்னால ஆதிசேஷன் ஸ்தோத்திரம் பண்ணால் பொருத்தமாக இருக்கும். அப்படி இல்லை கருத்மானுக்காக பெருமாள் அனுகிரகம் பண்ண இடம் அது. ஏன்னா கருட நதி அப்படியே கருட நதி இருக்குது, கருட தீர்த்தம் இருக்குது, சேஷ தீர்த்தம் இருக்குது, நதியாகவும் மலையாகவும் இப்படி இல்லாமல் இருந்து கைங்கரியம் பண்ணுறா வரலாம். அப்போது கருட நதி இருக்கிறபடினால பகவானுக்கு வாகனமாகவும் துவஜமாகவும் கருத்மான் இருக்க அப்படினால கருத்மான் ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னா பொருத்தமாக இருக்கும். ஆதிசேஷன் ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னா பொருத்தமாக இருக்கும். விஸ்வசேன ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னா பொருத்தமாக இருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லாத நாம், ரொம்ப கீழ்மைப்பட்ட நாம், நாம் போய் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமான்னு நினச்சா அவரால் பேச முடியாது, அது பேசாமல் உட்காந்துருக்கார். அப்போ இதே அனுசந்தானம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன யோக்கியதை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டுருக்கார். எத்தனை ஸ்லோகம் பண்ணக்கூடிய ஒரு மகாகவியாக இருந்தால் கூட இதை நினச்சிட்டானா ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அப்போது அந்த கருத்மானை சேவிக்கிறாரா நித்தியம், பெருமாள் முன்னாடி கருத்மான் இருக்கார், கருட நதி வேற இருக்கு, அந்த கருத்மான் இவருக்கு அனுகிரகம் பண்ற, கருத்மான் நித்தியம் சேவிக்கும் போது இவர் பெருமாளுக்கு விசேஷ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், சுவாமி தேசிகன் கருட மந்திரத்தை விசேஷமா ஜபம் பண்ற,
கருட மந்திரத்தை அவருடைய ஆச்சாரியனான அப்புள்ளார் தேசியனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். நித்தியப்பட்டி ஜபத்துல திரு அஷ்டாட்சரம் துவயம் சர்மஸ்லோகம் இதெல்லாம் நித்தியப்பட்டி ஜபம் பண்ற வழக்கம். சந்தியாவந்திரம் ஆன உடனே அஷ்டாட்சர ஜபம் பண்ணணும், துவயமந்திர ஜபம் பண்ணணும், சர்மஸ்லோகம் ஜபம் பண்ணணும். அது தவிர என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ அதெல்லாம் ஜபம் பண்ணுவார். இதெல்லாம் நித்திய கர்மானுஷ்டானத்தில் சீத்தி இதெல்லாம். அப்போ அதுல கருட மந்திரத்தை ஜபம் பண்றார் சுவாமி தேசி நித்தியமே. ரொம்ப விசேஷத்துவம், ரொம்ப விசேஷமான மந்திரம் இது. ரொம்ப பிரீத்தியோட சோத்தம் மந்திர ஜபம் பண்றார். ஏன்னா கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணது யாருன்னா ஆச்சாரியன் அப்புள்ளார். அப்புள்ளார் யாருன்னா அவர் கருத்மானுடைய அவதாரம், கருத்மானுடைய அம்சமா அவதாரம் பண்ணவர். அதாவது அப்புள்ளார் அப்படின்னு திருநாமன்னு கூட சொல்லுவா. புல் அப்படின்னா பக்ஷி, அப்புள்ளார் அந்த பக்ஷியானவர். கருத்மானுடைய அம்சமா அவதாரம் பண்ண அப்புள்ளாரே கருட மந்திரம், அவர் நித்தியம் ஜபம் பண்ற கருட மந்திரத்தை சுவாமி தேசிகனுக்கு விசேஷமா உபதேசம் பண்ணி அவர் சொல்லியிருக்கார் இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால சுவாமி தேசிகன் அந்த மந்திரத்தை விசேஷமா ஜபம் பண்றவர். இந்த க்ஷேத்திரமே இப்போ கருத்மானுக்கு விசேஷமான க்ஷேத்திரமா இருக்கு அப்படின்னால இங்கே இருந்து அந்த கருட மந்திரத்தை நாம வேணா ஜபம் நிறையா பண்ணலாம் அப்படின்னு தோணிச்சு. ஒரு தியானம் மாதிரி ரொம்ப நாள் ஜபம் பண்ணலாம் அப்படின்னு தோணித்தான். சரின்னு அந்த மேல ஔஷதகிரின்னு ஒரு மலை இருக்கு திருவஞ்சிபுரத்தில், அந்த மலை மேலே ஏறி உட்காந்து கருட மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிச்சார், தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். அங்கே ஸ்வானந்த முக்கிய ஸ்ருதி சிகரவில கண்டகம் கண்டபூர்வம் ராகேவாபியஷத்சு பிரதிதி சமனகம் ஸ்தசுஸ்தாஸ்திரபந்தாஹ பக்ஷி வ்யத்யஸ்த பக்ஷி த்விதய முகபுட பிரஸ்புடோ தாரதாரம் மந்திரம் காருத்மதந்தம் ஹுதவஹ தயிதா சேகரம் சீதயாமஹ. இந்த கருட மந்திரத்துக்கே ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். மந்திரம் காருத்மதந்தம், அந்த கருத்மாருடைய மந்திரம் இருக்கே அதை சீலயாமஹ, அதை நித்தியம் நாங்கள் ஜபம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கு. அந்த மந்திரத்துக்கு என்ன விசேஷம் கேட்டா பக்ஷி வியத்யஸ்த பக்ஷி த்விதய முகபுட பிரஸ்புடோ தாரதாரம், பிரணவத்தோட கூட ஆரம்பிக்கக்கூடிய மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய சொரூபத்தையும் கொஞ்சம் கூடமா எடுத்து சொல்ற மறைவா, செட்டுன்னு மந்திரத்தை எடுத்து சொல்லக்கூடாது. மந்திரங்களை எல்லாம் உபதேசம் மூலமா தான் கேட்கணும். இதுதான் கருட மந்திரம் அப்படின்னு எடுத்து சொல்லல தேசிகன், ஆனா எது கருட மந்திரம் அப்படிங்கறத சூச்சனமா சொல்ற இந்த ஸ்லோகத்துல. பக்ஷி அப்படின்னு இருக்கும், அதை மாத்தி க்ஷிப அப்படின்னு இருக்கும். குதவக சயிதா தயிதா சேகரம், குதவக தயிதா அப்படின்னா அக்னியினுடைய பத்னி சுவாகான பெயர், சுவாகான்னு வரும். முதல்ல பிரணவம் ஓங்காரம் இருக்கும் அப்படின்னு சில அடையாளங்கள்லாம் சொல்றார். பக்ஷின்னு இருக்கும், மாத்தி இருக்கும், சுவாகான்னு இருக்கும். நேரிட்டு சொல்லக்கூடாது, மந்திரஹா மந்திரத்தை சன்னேன ஒரு கோணல் வழியில கிரகிச்சோன்னா அந்த மந்திரம் பலிக்காதான். அது உபதேசமா கேட்கணும். அதை ஜபம் பண்ணும்போது அந்த மந்திரத்துக்கிட்ட ஒரு கௌரவத்தோட ஜபம் பண்ணணும். அந்த மந்திரத்துக்கு சந்தஸ் என்ன தேவதை என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஜபம் பண்ணணும். அந்த மந்திரத்துக்கு அங்கநியாசம் கரநியாசங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணிட்டு ஜபம் பண்ணணும். அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண ஆச்சாரியன் இருப்ப அவரை ஸ்மரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜபம் பண்ணணும். இத்தனை நியமங்கள் இருக்கு. சரி, இருந்தால் தான் அந்த ஜபம் பூர்த்தி ஆகும். ஜபம் பூர்த்தி ஆனால் அந்த மந்திரம் பலன் கொடுக்கும். எல்லா மந்திரத்துக்குமே விசேஷமான சக்தி உண்டு. இப்போ மந்திரத்தை ஜபம் பண்ணி பலன் கிடைக்கலையே அப்படின்னா அப்போ யதாவத்தா ஜபம் பண்ணலை, முறைப்படியா ஜபம் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அஷ்டாட்சர மந்திரத்துக்கே சுவாமி தேசிகன் சொல்ற, எத்திர அஷ்டாட்சர சம்சித்தோ மகாபாகோ மகியதே ந தத்திர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராகனு ஒரு ஸ்லோகம். அஷ்டாட்சர சித்தி வந்துருச்சுன்னா வியாதி இருக்காது, துர்பிக்ஷம் இருக்காது, திருஷ்டு பயம் இருக்காது அப்படின்னு ஸ்லோகம். வியாதி அதுக்கெல்லாம் அர்த்தம் வேற சொல்ற, துர்பிக்ஷம்னா ஞானம் இல்லைன்னு அர்த்தம். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னா, நான் அஷ்டாட்சர ஜபம் பண்ணிட்டு இருக்கேனே எனக்கு இப்படிப்பட்ட பலன்லாம் வரலையே அப்படின்னா அப்போ ஜபத்தில் தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஒரு சித்தி உனக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். மந்திரம், மந்திர ஜபம், மந்திர சித்தி, மந்திர சித்தி வரணும்னா என்ன பண்ணணும்னா முறைப்படியே ஜபம் பண்ணணும். அதனால தேசியன் என்ன பண்ணுற, இந்த மந்திரத்தை
சீலையாமஹா நித்தியம் பரிசீலனம் பண்ணிட்டு இருக்கோம், நித்தியம் ஜபிச்சுட்டு இருக்கோம், நித்தியம் அதை அர்த்தத்தை நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம். அந்த கருட மந்திரத்துல நான் ஊறி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை பத்தி இத்தனை விசேஷமா ஒரு ஸ்லோகம் இங்க சாதிக்கிற, திருவஷ்டாட்சரத்துக்கு சாதிச்சிருக்க, துவயத்துக்கு சாதிச்சிருக்க, அதே மாதிரி இந்த மந்திரத்துக்கு சாதிக்க, கருட மந்திரத்துக்கு. அங்கேஷு ஆனந்த முக்கிய ஸ்ருதி சிகரமில தண்டகம் கந்தபூர்வம் ராகேவாபியசு பிரதிதிசமனகம் நியஸ்த சுத்தாஸ்திரபந்தாக. முதல்ல அங்கேஷு அப்படின்னா அங்கநியாசம் பண்ணணும், மந்திரத்தினுடைய ஒவ்வொரு அக்ஷரமா எடுத்து நம்மளுடைய அங்கங்கள்லயே நியாசம் பண்றதுக்கு அங்கநியாசம் வெப்பாகும். காயத்ரி மந்திரத்துக்கும் உண்டு, எல்லா மந்திரத்துக்கே உண்டு, அங்கநியாசம்னு உண்டு, கரநியாசம்னு உண்டு. கரநியாசம்னா கைகள்லயே விரல்கள்ல மந்திரத்துடைய பாகங்களையெல்லாம் சொல்லி வைக்கிறதுக்கு கரநியாசம் பெயர். அங்கநியாசம்னா சரீரத்துல ஒவ்வொரு அங்கத்திலையும் மந்திரத்தை சொல்றது, அதுக்கு அங்கநியாசம் பெயர். அப்போ இந்த கருட மந்திரத்தை சொல்லும் போது நான் முதல்ல அங்கநியாசம் பண்ணி கரநியாசம் பண்ணி எல்லாம் முன்னாட்டி பண்ணிட்டோம், பிரதி தீசம் அனகம் ஒரு ஒரு திக்கிலையும் அஸ்திரபந்தம் பண்ணிட்டோம். திக் பந்தா அப்படின்னு ஓம் பூத் பூ சுரோமதி திக் பந்தான்னு வரும் காயத்ரி மந்திரத்தில். அந்த மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லி திக் பந்தம் பண்ணணும், எட்டு திக்கிலையும் கட்டி போடணும். அங்கநியாசம் கரநியாசம் திக் பந்தம் எல்லாம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தினுடைய ரிஷி யாரு, அந்த மந்திரத்தினுடைய சந்தஸ் என்ன, அந்த மந்திரத்தினுடைய தேவதை யாரு, அதெல்லாம் சொல்லணும். திக்பந்தத்துக்கு ரிஷினா அந்த மந்திரத்தை வெளியிட்ட மகரிஷி, சந்தஸ் அப்படின்னா அந்த மந்திரம் எந்த சந்தஸ்ல இருக்கு, சந்தஸ்ங்கிறது ஒரு செய்யுள் வகை, இது எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு. தேவதா அப்படின்னா அந்த மந்திரத்தினுடைய தேவதை யாரு, இப்ப கருட மந்திரம்னா கருத்மான் தான் தேவதை, யாரை பத்தின மந்திரம் அப்படிங்கிறது, இதெல்லாம் சொல்லணும். சொல்லி விநியோகம் பண்ணி இத்தனை கிரமம் பண்ணி அதுக்கப்புறம் மந்திர ஜபம் பண்ணணும். அதையும் இந்த ஸ்லோகத்துல காமிச்சு ராகே வாபியஸ்ய நான் அதெல்லாம் முதல்ல பண்ணி ஷட்சு பிரதிதிசமன கம்யஸ்த சுத்தாஸ்திரபந்தாக ஒவ்வொரு திக்கிலையும் நல்ல சுத்தமான அஸ்திரபந்தங்களை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரம் இருக்கும் இல்லையோ, பக்ஷி வியத்தியஸ்த பக்ஷி திதய முகபுட பிரஸ்புடோதாரதானம், பெட்டிக்குள்ள இருக்க மாதிரி அழகா இருக்கும் இந்த மந்திரம். மந்திரம் காருத்மதந்தம் ஹுதவக தயிதா சேகரம் சீலயாமஹா. இந்த மந்திரத்தை நான் நித்திய அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கேன், இதை பரிசீலனம் பண்ணிட்டு இருக்கேன், இதனுடைய அர்த்தத்தை நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சுவாமி தேசிகனே பண்ண ஒரு ஸ்லோகம். அந்த மந்திரத்தை அத்தனை அனுபவிச்சிருக்கார் அவர். அதுவும் கருட மந்திரம் அப்படின்னா எத்தனையோ அர்த்தங்கள் புரியுறதான். கருத்மான்கிறவர் அவரே ஒரு ஆச்சாரியர், ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறவர். தேசிகனை பொறுத்த வரைக்கும் கருத்வான் தான் ஆச்சாரியனே, ஏன்னா அப்புள்ளார் தானே கருத்வான், கருத்வானே ஆச்சாரியனா வந்திருக்க, எல்லாருக்குமே கருத்வான் ஆச்சாரியன் அப்படிங்கிற, நமக்கு எல்லாமே கருத்வான் தான் ஆச்சாரியன். ஏன் அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியன் என்ன பண்ற, பெருமாளை காட்டி கொடுக்கிறவர் தானே ஆச்சாரியன், கருத்வான் தான் பெருமாளை காட்டி கொடுக்கிறாரா. கருட வாகனத்துல பெருமாள் ஏழும்போது தன்னுடைய தோள்கள்ல பெருமாளை சுமந்துட்டு வந்து இவரை தான் பகவான் சேவிங்கோ நமக்கு காட்டி கொடுக்கறாரு. தன்னுடைய திருக்கைகளில் பெருமாளுடைய திருவடி ரெண்டையும் ஏந்தி வச்சிருந்து இதோ இருக்கு பெருமாளுடைய திருவடிகள், நீங்கள் சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு காட்டி கொடுக்குற, அதை கருத்மான் காட்டி கொடுக்குறார் அப்படின்னு சொல்றது காட்டணும், வேதம் காட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கருத்மான்கிறவர் வேதஸ்வரூபம், வேதாத்மா விஹகேஸ்வரஹா, வேதஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் கருத்மான்கிறவர். வேதஸ்வரூபம் அப்படிங்கிறத வேதமே சொல்றது, இங்கேயும் தேசிகனும் சொல்ற வேதத்தினுடைய ஒவ்வொரு அம்சமும் எடுத்து கருத்மானுடைய ஒவ்வொரு அவயவத்திலையும் எடுத்து சொல்றது வேதம். அதோ பார் வேதமே அப்படியே வந்திருக்கு பாருங்க வேதம். சுபர்ணோசி கருத்மான் திருவிருத்தே சிரோ காயத்ரம் சக்ரஸ்தோம ஆத்மா சாமதே தனூர் வாமதே வியம் பிருகத்ரசம் தரே பக்ஷவு. ஒன்று ஒரு சாமம் ஒன்று ஒன்னா வேதத்தினுடைய பாகங்கள்லாம் எடுத்து சொல்லி கருத்மான் கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னு சுபர்ணோசி கருத்மான் அப்படின்னு ஆரம்பிச்சு மந்திரம். அப்போ வேதஸ்வரூபமான கருத்மான் பகவானை தாங்கிட்டு வந்து தோ இருக்கார் பகவான், தோ இருக்கார் பகவானுடைய திருவடி, இவர்கிட்ட சரணாகிதி பண்ணுகோ அப்படின்னா அது வேதமே சொல்றது அப்படின்னு அர்த்தம். அதான் கருட வாகன தத்துவம். நேத்திரம் காயத்ரமூச்சே, சுவாமி தேசிய நகரா சொல்றார் எப்படி வேதமே கருத்மான்னா
नेत्रं गायत्रमोचे त्रिविर्दितिशिरो नामधेयं यजूंषि छन्दांसि अंगानि दिष्ट्यात्मभिरजनिशभैः विग्रहो वामदेव्यं यस्य स्तोमात्मनोऽसौ बृहदितरगरुत् तादृशाम्नातपुच्छः स्वाच्छन्द्यं नः प्रसूतां श्रुतिशतशिखराभिष्णुपात्मा गरुत्मान् வேத பாகங்களெல்லாம் மொத்தமாக சேர்ந்து கருத்வானாக இருக்கு அப்படின்னு அந்த வேத மந்திரத்தை வச்சே வந்த ஸ்லோகம் இது. வேதம் என்ன பண்ணித்தான், வேதத்தினுடைய கையில் இருக்கக்கூடியவர், வேதத்தில் பிரதிபாத்தியனாக சொல்லப்படக்கூடியவர் எம்பெருமான் தான். எம்பெருமானுடைய திருவடி தான் வேதத்துக்கு சிரோபூஷணமாக இருக்கக்கூடியது. அந்த எம்பெருமானுடைய திருவடியை தான் வேதங்கள்லாம் சொல்றது. ஓதுவார் ஓத்தெல்லாம் எவ்வுலகத்து எவ்வகையும் சாதுவா என்னின் புகழின் தகையெல்லால் பிரிதில்லை. வேதமுத்தமும் எம்பெருமானுடைய நாமத்தை தான் சொல்றது, எம்பெருமானுடைய பெருமையை தான் சொல்றது. அதை நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேதமே ஒரு ரூபத்தை எடுத்துதான், அதுதான் கருத்மான்கிற ரூபம். அந்த எம்பெருமான தன் தோளில் வச்சுட்டு தான், அந்த எம்பெருமானுடைய திருவடியை தன் கையில் வச்சுட்டு தான் நமக்கு அப்படியே உற்சவமா பவனி வந்து காமிக்கிறது. பாருங்க இந்த திருவடி, இதுதான் வேதத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு அது வேதமே வந்து நமக்கு காமிக்கிறோம். அதனால் கருட வாகனம் அப்படின்னா என்ன கேட்டால், ஆச்சாரிய ஸ்தானத்தில் கருத்மான் இருந்து வேதத்தினுடைய அர்த்தம் இவன்தான், வேதத்தை சொல்லப்படக்கூடியவன் இவன்தான் அப்படின்னு நமக்கு எடுத்துக்காட்டுற ஒரு வாகனம் அது. அதனால தான் பெருமானை காட்டி கொடுக்குறபடினாலே கருத்மானா ஆச்சாரியன் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கும் திருவேந்திபுரத்தில் கருத்மானை சேவை பண்ணி வைக்கும்போது ஆச்சாரியன் சொல்லி தான் சேவை பண்ணி வைப்பான். ஆச்சாரிய ஸ்தானத்தில் கருத்மான் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லி தான் சேவை பண்ணியிருப்பான். அப்போ இந்த வேதத்துல பகவான், அந்த கருடவானத்துல பகவான் ஏழ்றார் அப்படின்னா வேதத்துல பகவான் ஏழ்றார் அப்படின்னு அர்த்தம். வேதத்துல பகவான் பவனி வர உற்சவமா ஏழ்றார், இதுவும் வேதமே தான் சொல்றது. இந்த விஷயத்தையும் சந்தஸ்ல பகவான் வந்து ரசமா வச்சுட்டு இந்த வழியில பகவான் வரார் அப்படின்னு வேதத்தில் எடுத்து சொல்றது. அந்த வழினா அதான் வேத மார்க்கம்னு பேர், அதுதான் ஸ்ரீமத் வேத மார்க்கம். அதனால்தான் நம்ம ஆச்சாரியா ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியா அப்படின்னு ஆச்சாரியா. இந்த வழியில ஏத்தமத்வா நமனு சமச்சரத்து ஏத்தகும் ஹவை சந்தோ ரதம் ஆஸ்தாய சந்தஸ் வேதத்தையே வாகனமா வச்சுட்டு ஏத்தமத்வானம் அனுசஞ்சரதி இந்த வழியா போறார் பெருமாள் அப்படின்னு வேதம் எடுத்து சொல்றது. கருட வாகனத்துல பெருமாள் வழியா போறவர்கள் அதுதான் வேத மார்க்கம். அது வேதம் அழகா எடுத்து சொல்ற மாதிரி நம்மாழ்வார் அழகா எடுத்து சொல்ற. அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அப்படின்னு நம்மாழ்வார் அழகா பாடுற. அருளாழி புட்கடவீர், கருட வாகனத்துல வரக்கூடிய பெருமானே அவர் வீதி ஒரு நாள் என்று. அவர் வீதியில ஒரு நாள் வாங்கும், ஏன்னா கருட வாகனம்னா வீதியில வரணும் இல்லையா, வீதியில வந்தாதான் கருட வாகனம். அவர் வீதி அந்த நம்மாழ்வாருடைய வீதியில ஒரு நாள் வாங்கோ அப்படின்னு ஆழ்வார் பாடுறார் சொல்லி அந்த தூது அனுப்புற. அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி. அதனால்தான் நம்மாழ்வார் வீதியில புறப்பாடு கருட வாகனத்தில் நடக்கும் காஞ்சிபுரத்தில். காஞ்சிபுரத்தில் கருட வாகனத்தன்னைக்கு மாத்திரம் நம்மாழ்வார் வீதியில புறப்பார். ஆழ்வார் பிரகாரம் பேருக்கு ஆழ்வார் பிரகாரத்தில் புறப்பாடு நடக்கும். ஏன்னா ஆழ்வார் பாடியிருக்க, ஏன்னா அது வேத மார்க்கம். அந்த வேத மார்க்கத்தில் பெருமாள் வர, வேதமே பெருமாளை ஐச்சன் வருது அந்த இடத்துல. அத்தனை விசேஷம் கருட வாகனம். வேத ஸ்வார்த்தாதிரூடா பகிரபகிஹி அபிவ்யக்தி மத்தியேதியஸ்யாம் சித்தி சாங்கர்ஷணீசா பரிணமதி சாபவர்க்கத்ரிவர்க்கா பிராணஸ்ய பிராணமன்யம் பிரணிஹித மனசோ யத்ர நிர்தாரயந்தி ராசீசா பிரம்ம வித்யா பரிஜித ககனா பாத்து காருத்மதீனஹா. அந்த கருடனுடைய அந்த வித்யா இருக்கு இல்லையா, கருட மந்திரம்னு வச்சுக்கலாம் இல்லை கருட வித்யான்னு வச்சுக்கலாம், அதை என்ன ரட்சிக்கட்டும் அப்படிங்கிற இந்த ஸ்லோகங்கள்லாம் சுவாமி தேசியன் கருட கருடங்கிட்ட எத்தனை ஊர் இருக்காங்கிறத காமிக்கக்கூடிய ஸ்லோகம். கருட பஞ்சாசத்து பண்ணியிருக்கார், 50 ஸ்லோகம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். எத்தனை கம்பீரமாக இருக்கும், எத்தனை அர்த்தம் இருக்கும், எத்தனை பக்தி பாவம் இருக்கும், அதில் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும்.
வேதா ஸ்வார்த்தாதிரூடா, வேதம் வந்து தன்னுடைய அர்த்தத்தை தன் மேல ஏறி வச்சுண்டு வேதம் வந்துட்டு இருக்கு பாருங்கிற கருத்வான் வருது. பகிர் அபகிஹி அபிவியக்தி மத்தியேதி எஸ்யாம் சித்தி சாங்கர்ஷணீசா, பகவானுடைய சங்கர்ஷண மூர்த்தி இருக்காரு அவருடைய ரூபந்தான் கருத்வான் அப்படின்னு சொல்ற வழக்கம் அது மகாபாரதத்துல சி பாஞ்சராத்திரத்துல சொல்ற விஷயம். சகல சித்தியிலையும் கொடுக்கக்கூடியவராம் இந்த சங்கர்ஷண பகவான், அவரே கருத்மானா வந்து அந்த கருத்மானே சகல சித்தி பிரதர், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். எங்க அப்படின்னா நாச்சியார் கோயில போனா சேவிக்கலாம். அப்போ பிராணஸ்ய பிராணமன்யம் பிரணிஹித மனசோ எத்திர நிர்தாரயந்தி, தியானம் பண்றவர்கள்லாம் கருட வாகனத்தில் இருக்க பெருமான தியானம் பண்றாளாம். இப்போ பெருமாளுக்கு பிராணஸ்ய பிராணம் அப்படின்னு பெயர், பிராணனுக்கும் பிராணன் அவன். ஏன்னா எல்லாரும் பிராணம் விடுறதே அவரால் தானே பிராணன் பிடிச்சுட்டு இருக்கும், நமக்கு பிராணம் அழகா மூச்சு விட்டுன் இருக்கும் அப்படின்னா பகவான் தானே காரணம். அதனால் அவனுக்கு பிராணஸ்ய பிராணான் பெயர். இப்போ கருத்மான் அப்படி தியானம் பண்றாளாம் அவா, பிராணஸ்ய பிராணமன்யம் பிரணிஹித மனசோ எத்த நிர்தாரயந்தி பிராச்சீசா பிரம்ம வித்யா பரிச்சித ககனா சொல்ற. இந்த கருட மந்திரத்தை இல்லை இந்த கருட வித்தியைய ஒரு பிரம்ம வித்யா ஒன்று இருக்கு, இது எத்தனை வாட்டி அபியாசம் பண்ணாலும் அப்பப்போ புதுசாக இருக்கும், அப்பப்போ புது புது அர்த்தம் தோன்றது. ஒரு நாளைக்கு 1008 ஜபம் தான் பண்ணுறோம்னு வச்சுப்போம், ஒரு நாளைக்கு 1008 ஜபம் வீதம் எத்தனை நாள் பண்ணாலும் ஒரு அலுப்பு தோணும் முடியும், ஐயோ 1008 எப்போ முடிய போகிறதோ அப்படின்னு. இன்றைக்கோ ஒரு நாள் காயத்ரி ஜபம் பண்ணும்போதே நமக்கு தோணும், ஆவணி ஆகட்டத்துக்கு மறுநாள் காயத்ரி ஜபம், 1008 வாட்டி ஜபம் பண்ணணும் அப்படின்னா எப்போ முடிய போகிறதுன்னு பார்த்துட்டுருப்போம், கடிகாரத்தை பார்த்துட்டுருப்போம். ஆனால் பரிச்சயத்த ககனா, எத்தனை தடவை பரிச்சயம் பண்ணாலும் எத்தனை தடவை திருப்பி திருப்பி மந்திர ஜபம் பண்ணாலும் ககனமாக இருக்கு, ரொம்ப ரசமாக இருக்கு, ரொம்ப அனுபவம் நிறையா கொடுக்கக்கூடியதாக இருக்கு, ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கா மாதிரி இருக்கு. பார்த்து காருத்மதீனஹா அப்படின்னு நேசிகன் ரொம்ப ஈடுபட்ட ஒரு மந்திரம் திருமந்திரம் ஜெயம் சர்மஸ்லோக மந்திரம் போல, இந்த கருட மந்திரத்திலையும் அத்தனை ஈடுபாடோடு கூட தேசிகன் ஸ்லோகங்கள் எல்லாமே அருளி செய்திருக்க அந்த கருட மந்திரத்தை ஜபம் பண்ணாராம். எங்கே திருவேந்திபுரத்தில் ஔஷதகிரி மலை மேலே ஏறி உட்காந்து தபஸ் பண்ணி கருட மந்திரத்தை ஜபிச்சின் இருக்கார். தார்க்ஷ்ய மந்திர ஜப பிரீத தார்க்ஷத தவர பிரியா அப்படிங்க வருது சாஸ்திரநாமத்தில் 53வது திருநாமம். கருடனுக்கு தார்க்ஷியன் அப்படின்னு பெயர். இந்த தார்க்ஷ்ய மந்திர ஜபம் சுவாமி தேசியம் ரொம்ப நாளி பண்ண கருத்வான் ரொம்ப பிரீத்தராகி நேர முன்னாடி பிரத்யக்ஷமாயிட்டார். அப்புள்ளார் ஆச்சாரியனை தியானம் பண்ணிக்கிறார், மந்திரத்துக்கான நியமங்கள் எல்லாத்தையும் பண்ணி அஸ்திர திக்பந்தங்கள் எல்லாத்தையும் பண்ணி சீலயாமகா அப்படிங்கிற பரிச்சித ககனா அப்படிங்கிற அப்படி ரொம்ப ஊறி பண்ணா சித்தி வந்துருக்கு. கருட மந்திரத்துக்கு சித்தி என்ன அப்படின்னு கேட்டா லௌகிக பலன்லாம் எதுவும் கேட்கலையே, இவர் சாட்சாத் அந்த கருத்மானே நேரம் வந்துட்டா பிரத்யக்ஷம் வந்து ஒரு வரம் கொடுக்கிறேன்னு கொடுத்தார் தேசிகனுக்கு. இவருக்கு என்ன வரம் வேணும், எதை கொடுத்தா இவர் வாங்கிப்பார் அப்படின்னு அவருக்கு தெரியும். சாதாரண வரங்களோ கருட மந்திரத்தை சொல்லி எத்தனையோ சித்தி எல்லாம் வாங்கிக்கலாம், விஷமுறிவெல்லாம் கத்துக்கலாம், சர்ப்பத்தை அடக்கிறதெல்லாம் கத்துக்கலாம், எத்தனையோ இருக்கு. ஆனா அதெல்லாம் தேசியன் கேட்கல, அதெல்லாம் எதுக்கு, லௌகிக பலன்கள்லாம் தேவையில்லை. தார்க்ஷ தத்த வர பிரியா அப்படிங்கிற அழகா கருத்மான் ஒரு வரம் கொடுத்தார், அது தேசியனுக்கு ரொம்ப பிடிச்ச வரமா இருந்தது அப்படின்னார். அப்ப இவனுக்கு பிடிச்ச வரமா பார்த்து அவர் கொடுத்துருக்கார், எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டாதவர், எதை கொடுத்தா வாங்குவாரோ அதை சொல்லியிருக்கார். என்ன வரம் கொடுத்தார் அப்படின்னா ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ண. இவர் எப்படி இத்தனை மந்திர ஜபம் பண்றாரோ, இந்த மந்திர ஜபத்தில் அத்தனை ஊறி இருக்காரோ, அப்போ இவருக்கிட்ட அந்த ஹயக்ரீவ ஜபம் இருந்ததுன்னா அது எத்தனை விசேஷமான பலனா இருக்கும். எதுவுமே இருக்க வேண்டியவாள்கிட்ட இருந்தா அதுக்கு ஒரு தனி பெருமை இருக்கு, வில் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த வில்லு அர்ஜுனன் கிட்ட வில் இருந்தா அதுக்கு விஷயம் வேற, சாதாரண மனுஷால்கிட்ட வில் இருந்தா அதனுடைய விஷயம் வேற. ஏன்னா அர்ஜுன் கிட்ட வில்லு இருந்தா அவன் நல்லா பிரயோக்தாவானபடினால
அதை வச்சுன்னு பல காரியங்கள் சாதிச்சுக்க முடியும். மாதிரி கருத்மான் என்ன நினைச்சாராம், இந்த ஹைகிரிய மந்திரம் அப்படின்னு ஒண்ணு கருத்மான் கையில வச்சுட்டு இருக்கார். அந்த ஹைகிரிய மந்திரத்தை நித்தியம் ஜபம் பண்றார் கருத்மானே. ஹைகிரியவனுக்கு வாகனமும் வாகனமாவே இருக்கக்கூடியவர் அந்த கருத்மான். அதனால தேசிகனுக்கு என்ன கொடுக்கலாம் பார்த்தவர், தனக்கு தெரிஞ்ச அந்த ஹைகிரிய மந்திரத்தை தேசிகனுக்கு உபதேசம் பண்ணிட்டார். இதை காட்டுல வேற என்ன வேணும்? அவர் ஏன் உபதேசம் பண்ணார்னா, இவருக்கு அதுதான் பிடிக்குங்கிறது மாத்திரம் இல்ல, ஒரு கருட மந்திரத்தை ஜபம் பண்ணி அதுல கருடனையே சாட்சா்காரம் பண்ண ஒருத்தர்கிட்ட ஹைகிரிய மந்திரத்தை கொடுத்தா அதன் ஜபம் பண்ணி ஹைகிரிவனே நேர சாட்சா்காரம் பண்ணார்னா. சீதாராமசாமி நமஸ்காரம். அதனால எத்தனை ஞானத்தினால வேற என்ன வேணும்? மகாஜானி ஆயிடலாமே. அப்ப இவர் மகாஜானி ஆகணும், இவரால் பல காரியங்கள்லாம் நடக்கணும், இவருடைய அவதாரம் சபலம் ஆகணும் அப்படிங்கறத வச்சுன்னு கருத்மான் என்ன பண்ண, தனக்கு தெரிஞ்ச இந்த ஹயக்ரீவ மந்திரத்தை இவருக்கு உபதேசம் பண்ணிட்டார். தாட்சதத்த ஹயக்ரீவ மனு பிரீத ஹயானனஹான்னு அடுத்த திருநாமம் 54 ஹயக்ரீவ மனு, மனுனா மந்திரம் அர்த்தம். கருத்மான் உபதேசம் பண்ணதான அந்த ஹைகிரீவ மந்திரத்தை இதை நீர் நித்தியம் ஜபிச்சுண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். கருட மந்திரம் ஜபிச்சது போரும், அதை இனிமே சுருக்கிண்டு ஹைகிரீவ மந்திரத்தை விசேஷமா ஜபம் பண்ணுவோம், ஹைகிரீவனுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். எப்படிப்பட்ட பெரிய பெரிய ஞானிகள் யார் யார் இருக்காளோ எல்லாரும் ஹைகிரீவனுடைய அனுகிரகம் வாங்கினவாதா, நீ வரைக்கும் மொத்த பேரும். எப்படின்னு கேட்டா, பிரம்மா இருக்கார், ஹைகிரீவன் வந்து வேதங்களை எல்லாம் மீட்டு கொடுத்தபடினால்தான் பிரம்மா ரொம்ப பெரியவரா இருக்கார். வேதத்துக்கெல்லாம் உபதேசம் பண்ணவர் பிரம்மா. அப்படின்னா காரணம் என்ன கேட்டா, ஹைகிரீவன் மீட்டு கொடுத்தது. பிரகஸ்பதி இருக்கார், தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதி, அவர் தேவகுரு அப்படின்னும் மகாஜானி அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஹைகிரீவன் தான் காரணம். ஏன்னா நடுவில் அவர் புத்தியை தடுமாறி போயிட்டான். விதர்க்கடோலாம் யவதூய சத்வே பிரகஸ்பதிம் வர்த்தயசே யதஸ்துவம். பிரகஸ்பதியை ஒரு நல்ல இடத்துல வச்சதே ஹைகிரீவன் தான். அவர் இதுவா அதுவா அதுவா இதுவா ஆஸ்திக்கமா நாஸ்திக்கமா இந்த சாஸ்திரமா அந்த சாஸ்திரமா நல்லாடின்னு இருந்தார். இல்ல தட்சிணாமூர்த்தி, இல்ல சரஸ்வதி தேவி, யாரா இருக்கட்டும், எல்லாரும் ஹைகிரீவனுடைய அம்சம் தான், ஹைகிரீவனுடைய ஒரு அனுகிரகத்தினால வந்தவாதான். தாட்சிணியரம் யாகிரிசஸ்யமூர்த்தி தேவி சரோஜாசன தர்மபத்னி. சரோஜாசன தர்மபத்னி அப்படின்னா சரஸ்வதி தேவி, சரோஜாசனர் அப்படின்னா தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மா அவருடைய தர்மபத்னி. வியாசாதயோபி வியபதேஷ்யவாசஹ ஸ்புரந்தி சர்வே தவ சக்திலேசீஹி. ஹைகிரீவனுடைய சக்தியில ஒரு சின்ன திவலை மேலப்பட்டிருக்கு, அதனால்தான் தட்சிணாமூர்த்தி அப்படின்னா வித்யாதிபதினு எல்லாரும் கொண்டாடுறா, சரஸ்வதி அப்படின்னா வித்யா தேவதா அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறா, வியாசர் அப்படின்னா வித்யா குரு அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறா, பிரகஸ்பதி அப்படின்னா மகாஜானி அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறா. இவா எல்லாருக்கும் ஹைகிரீவனுடைய அனுகிரகத்துல கோடியில ஒரு சின்ன துளி வந்து இவா மேல பட்டிருக்கு, அதனால அவ அத்தனை விசேஷமா இருக்காளாம். அப்போ அப்படிப்பட்ட ஹைகிரீவனுடைய அனுகிரகம் இந்த தேசியனுக்கு வரணும் அப்படின்னு கருத்மானுக்கு ஆசை. அதனால்தான் அந்த கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கேன். இவர் ஹைகிரீவ மந்திரத்தை பரிசீலனம் பண்ண, கருட மந்திரத்தை பரிசீலனம் பண்ண மாதிரி ஹைகிரிய மந்திரத்தை பரிசீலனம் பண்ணட்டும், இவர் தான் பண்ணணும். இவர்கிட்ட இருந்தாதான் மந்திரத்துக்கும் பெருமை உண்டு, இவருக்கும் பெருமை உண்டு, ஹைகிரியன் அனுகிரகமும் கிடைக்கும், லோகத்துக்கும் க்ஷேமம் உண்டு அப்படின்னு எல்லாம் அவர் பரிசீலனம் பண்ணியிருக்கார் கருத்மான். தத்வக்தா வாஜிவக்த்ரஹா சக மம குருபிஹி வாதிஹம் சாம் புவாஹைஹி. பேசினே சொல்ற பின்னாடி சொன்னது ஹைகிரீவன் அப்படிங்கிற ஒரு இடத்துல, இப்படி எந்த ஹைகிரீவன் அப்படின்னா கருட வாகனத்தில் இருக்கக்கூடிய ஹைகிரீவன் அப்படிங்கிற இதெல்லாம் வச்சுதான் தேசிய எனக்கு சொல்லியிருக்கேன் பின்னாடி. எத்தன் நிஷ்கிருஷ்டமித்தம் எதிபதி ஹிருதயாரூடம் ஆரூடதாட்சியா, ஆரூடதாட்சியாங்கிற கருட வாகனத்தில் இருக்கக்கூடிய வாஜிபக்திரஹா ஹைகிரீவன், அவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் அருளி செய்தாங்கிற அதிக நசாராவளியில கடைசி ஸ்லோகத்தில் மொத்த விஷயம் வந்ததுக்கு காரணம் அவர். அவருடைய தாட்சியா நீன் போட்டார் அப்படின்னா,
வெறும் ஹைகிரீவன் இல்ல, கருடவானத்துல இருக்க ஹைகிரீவன் சொன்னா வேதத்துல இருக்க ஹைகிரீவன் அர்த்தம். இந்த இந்த விருத்தாந்தம் கருத்மான் தானே ஹைகிரீவன் உபதேசம் பண்ணது, ஹைகிரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணது. அதனால தார்க்கியதத்த ஹயக்ரீவ மனு பிரீத ஹயானனஹா அப்படி ஹைகிரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ண இவர் இந்த ஹைகிரீவ மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்க. அடுத்து தேசிகன் அதே மலையிலேயே உட்காந்து தபஸ் பண்ற, தேசிகன் தபஸ் பண்ண இடம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காப்போ இங்க திருவேந்தபுரம் மலையில. ஹைகிரீவ மந்திரத்தை ரொம்ப நாள் தபஸ் பண்ண, அதுவும் ஆச்சரியமான ஒரு மந்திரம். எல்லா மந்திரமே ரெண்டு மூணு மந்திரம் இருக்கு, எதுவுமே என்னதான் கரெக்டா நமக்கு சொல்ல முடியாது. கருட மந்திரத்திலேயே ஒரு நாலு விதம் இருக்கு இப்போ, மாதிரி ஹைகிரீவ மந்திரம் கூட ரெண்டு மூணு மந்திரம் இருக்கு. அதுல ஏதோ மந்திரத்தை வேற விசேஷமாக தபஸ் பண்ண ஹைகிரீவன் காத்துன்னு இருந்த மாதிரி ரொம்ப காலம் இவரை சமப்படுத்தல. தேசிகனுக்கு அனுகிரகம் பண்ணா காத்துன்னு இருந்த மாதிரி முன்னாடி வந்துட்டார், சாட்சாத்தா நேரம் வந்து தேசிகனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். அதுல இருந்து சகல வித்தியைகளும் தேசிகனுக்கு வந்தாச்சு, ஒரு வித்தியை பாக்கி கிடையாது. சகல வித்தியைக்கும் அதிபதி ஹைகிரீவன், ஹைகிரீவனையும் வந்து அனுகிரகம் பண்ணியாச்சுன்னா இனிமேல் வேற என்ன இருக்கு. அதனாலதான் எல்லாத்திலையும் தேசிகன் தன் கையில வச்சிருந்து சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படின்னா, சர்வதந்திரம்னா எல்லா தந்திரம் எல்லா சாஸ்திரமும் அவருக்கு வசப்பட்டதா இருக்கான். தார்க்கியதத்த ஹயக்ரீவ மனு பிரீத ஹயானனஹ வாகர்த்த சித்தித ஹயக்ரீவ ஸ்தோத்ர விதாயகஹாம் ஹயாஸ்ய தத்த லாலாமிருதாஸ்வாதன சுபோஷித. ஹைகிரீவன் தன்னுடைய அனுகிரகத்தை பண்றேன் அப்படிங்கிறதுக்காக அவருடைய திருவாய், ஹைகிரீவனுடைய திருவாயிலேருந்து ஒரு லாலா ஒன்று வந்துதான். லாலானா திருமுகத்தில திருவாயிலேருந்து வரக்கூடிய ஒரு ஜலம், அது நேர அப்படியே தேசிகன் கிட்ட வந்துடுச்சு. தேசிகன் அதை, தேசிகன் அதை ஆனந்தத்தோட சாப்பிட்றார். அப்படி ஒரு காட்சி ஒன்று நடந்ததான். சுபோஷிதாக அதனால ஒரு போஷணம், ஏற்கனவே சகல வித்தியிலும் வாசிச்சிருக்க, அப்புள்ளார்கிட்ட எல்லா வித்தியிலும் வாசிச்சிருக்க, நடாதூரம்மாவுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு இருக்கார், பகவத் ராமானுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் மேல இப்போ ஹைகிரீவனுடைய லாலாமிருதம் ஒன்று அவருக்கு வந்த உடனே சுபோஷிதாக இன்னும் நல்லா புஷ்டமாயிட்டார். இன்னும் நல்ல துரக வதன தேஜோ பிரம்மித ஆச்சரிய சக்தி அப்படின்னு சொல்றார். ஹைகிரீவனுடைய அனுகிரகத்தினாலே ஆச்சரிய சக்தி வந்துருத்தான். தேசியனுடைய ஞான சக்தி இருக்கோ இல்லையோ, அது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இத்தனைதான் ஞானம் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. சகல தந்திரங்களும் வந்துருச்சு, வெளியில காமிச்சுக்க மாட்டேன். நிறைய நியாயம் வியாக்கரணம் முதலான சாஸ்திரங்கள் மாத்திரம் இல்லை, ஆய கலைகள் 64 என்னென்ன சொல்றாலும் மொத்தமும் தெரியும். வியாக்கியானங்கள்ல பார்த்தா நாட்டிய சாஸ்திரத்திலிருந்து எடுத்திருக்கேன், ஆயுர்வேதத்திலிருந்து எடுத்திருக்கேன், ஒண்ணு ஒண்ணுலேருந்து விஷயங்கள்லாம் எடுத்து எடுத்து சொல்றேன். வாகர்த்த சித்தித ஹயக்ரீவ ஸ்தோத்திர விதாயகா, ஹயக்ரீவன் அனுகிரகம் பண்ணி முடிச்ச உடனே ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்தோத்திரத்தை அளிச்சு செய்தார் தேசிகன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பதிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகேன்னு ஆரம்பிச்சு ஸ்லோகம். எல்லாருக்கும் தெரியும் இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரம், சில குழந்தைகளுக்கெல்லாம் கட்டாயம் படிக்க வேண்டிய ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னு கேட்டா தேசிகனே சொல்றார், வாகர்த்த சித்தி ஹேதோஹோ, நல்ல வாக்கு வரணும், நல்ல அர்த்தம் வரணும் அப்படின்னா இதை படிச்சுக்கோங்கன்னு. வாக்கும் அர்த்தமும் தானே முக்கியம், நல்லா பேச தெரியணும், அதை பேசுறதுக்கான விஷயமும் நல்லா தெரியணும். விஷயம் தெரிஞ்சிருக்கணும், பேசவும் தெரிஞ்சிருக்கணும். விஷயம் தெரிஞ்சிருக்கு பேச முடியல அப்படின்னா உபயோகப்படாது. பேச தெரியணும்னா ஆனா விஷயம் இல்லை அப்படின்னா அப்போ மற்ற பேருக்கு உபயோகப்படாது. இப்ப பேசினதெல்லாம் வெறும் வீணா போயிடும். ரெண்டு வேணும்னா வாகர்த்த சித்தி ஏதோ, வாக்கும் வேணும் அர்த்தமும் வேணும் அப்படின்னா இப்ப படத ஹயக்ரீவ சம்ஸ்கிருதியும் பக்தியா, இந்த ஹைகிரீவனுடைய ஸ்தோத்திரத்தை பக்தியோட நீங்க சொல்லுங்கோ, கட்டாயம் ரெண்டு சித்திக்கும் அப்படிங்கிற. வாகர்த்த அப்படின்னு சொல்றதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. வாக்கு அர்த்தம், வாக்குனா வார்த்தை, அர்த்தம்னா அதனுடைய அர்த்தம். இது ரெண்டும் எப்பவும் சேர்ந்தே இருக்குமா? அதாவது அர்த்தம் இல்லாத வாக்கு இருக்காது, வாக்கு இல்லாத எந்த அர்த்தமே இருக்காது. ஒரு ஒரு வஸ்துன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரு, அதை சொல்றதுக்கு ஒரு பேர் இருக்கும், வாக்கு இருக்கும். ஒரு வாக்குன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு அர்த்தம் இருக்கு. இரண்டும் சேர்ந்து நமக்கு வரணும் அப்படின்னா ஹைகிரீவன் லக்ஷ்மி ஹைகிரீவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு. ஏன்னா வாக்கு அப்படின்னா லக்ஷ்மியா, அர்த்தம் அப்படின்னா பகவானா, அர்த்தோ விஷ்ணுவும் இயம் வாணி அப்படின்னு விஷ்ணு புராணம் எடுத்து சொல்றது.
அதனால திரு உரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் அப்படின்னு வரும். தேசிக்கனே திருச்சின்ன மாலையில சொல்றேன், திரு உரையாய் லட்சுமி தான் வாக்கா வந்திருக்க, தாம் பொருளாய் பெருமாள் தான் பொருளா இருக்க, நிற்பார் வந்தார் இப்ப வேத மந்திரங்கள்லாம் இருக்கு, வாக்கா இருக்கிறது லட்சுமி தேவியாம், அர்த்தமா இருக்கிறது பகவானா, அந்த மாதிரி வாக்கு அர்த்தமும் சேர்ந்து இருக்கா மாதிரி இவா ரெண்டு பேரும் எப்பவுமே சேர்ந்து இருக்காராம் அப்படின்னு புராணங்கள்லாம் எடுத்து சொல்றேன். அதனால அப்படிப்பட்ட வாக்கும் அர்த்தமும் நமக்கு சித்திக்கணும்னா இந்த வாக் தேவதையா இருக்கக்கூடிய ஹைகிரீவன் இருக்கான் இல்லையோ இவனுடைய அனுகிரகம் இருந்தாதான் சித்திக்கும். அதனால வாகர்த்தம் சித்திக்கணும்னா ஹைகிரீவ ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுங்கோ அப்படின்னு நமக்கு கடைசியில் தேசியனே எடுத்து சொல்றேன். அப்படிப்பட்ட ஹைகிரீவ ஸ்தோத்திரத்தை அருளி செய்து ஹைகிரீவனுடைய அனுகிரகத்தை வாங்கிண்ட காளிதாசன் அப்படின்னு பெரிய மகாகவி சம்ஸ்கிருதத்துல உலக பிரசித்தமான கவி, அவனும் முதல்ல வாகர்த்தான் தான் ஆரம்பிக்கிறான். முதல்ல ஆரம்பமே வாகர்த்தாழ்வு சம்பிருத்தம்னு இந்த பார்வதி பரமேஸ்வரால பத்தி ஸ்லோகம் அது. ஆனா தேசிகன் மாத்திரா இல்ல, ஏன்னா எப்போ அர்த்தோ விஷ்ணுவும் எம் வாணின்னு சொல்லியாச்சோ வாக்கு அர்த்தமும் பெருமாளும் தாயாரும் தான் அப்படின்னு எப்போ புராணமே ஸ்பஷ்டமா காமிச்சிருத்தோ அப்ப இன்னொருத்தர சொல்லுவானே லட்சுமி ஹேகிரியோட தான் சொல்லணும், வேற யாரையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற தாத்பரியத்துல காளிதாசன் சொன்ன அதே விஷயத்தை சொல்லி பெருமாள் கிட்ட முடிக்கிறார். வாகர்த்த சித்தி ஏதோஹோ பட்டத ஹயக்ரீவ சம்ஸ்கிருதி பக்தியா, எனக்கு வாகர்த்தம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்வதி பரமேஸ்வரால் சேவிக்கிறேன் அப்படின்னு அவன் தேசிய என்ன சொல்ல, உனக்கு வாகர்த்தம் சித்திக்கணும்னா நீ ஹயக்ரீவனை சேவி அப்படிங்கிறார். இங்க இது புராணத்தை அனுசரிச்சு வந்திருக்கிற பிரமாணத்தோட வந்திருக்கிற ஒரு ஸ்தோத்திரம் இது அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிற தேசி சில இடங்கள்ல அப்படி சூச்சகமா காமிப்ப. அப்படி ஹைகிரீவ ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார், ஹைகிரீவனுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு மகா தேஜஸ்வியா தேசியன் இருந்து அதுக்கப்புறம் தேவநாதன் மங்களாதாரம் பண்றார் அப்படின்னு அடுத்த வைபவம் தொடர்ந்து வரப்போறது, அது அப்புறம் பார்க்கலாம். காயேன வாசா மனசேந்திரியர் வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.